வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துற பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நைட் ரைட் பெயின் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் அப்படியே ஒரு ரைட் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலை பற்றி பேசலாம் தான். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு நைட் ரைட் போய். ஸோ அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைட் ரைட் வந்து போயிட்டுருக்கோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பற்றி சில விஷயம் வந்து பேசணும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கடைசியாக வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோவில் என்னென்னலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ அதை பற்றி தான் இப்போ வந்து பேச போகிறோம். நான் வந்து நிறைய சோன்னு யூஸ் பண்ணுறேன்னு ஒரு ப்ரோ வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ ஐயோ, அதை வந்து நான் கண்டிப்பாக வந்து மாற்றிடுறேன். திருப்பி எனக்கு அந்த சோன் தான் வருது. சாரி ப்ரோ, அதை வந்து கூடிய சீக்கிரம் வந்து நான் மாற்றிடுறேன். முடிஞ்சளவு வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லாமல் வந்து நான் வீடியோ வந்து பேச பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த பைக்கை வந்து இருக்கிற நெகட்டிவ்லாம் வந்து சொல்லிகிட்டே இருக்கோம். அதை வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து இந்த பைக்கை வந்து ஃபுல்லாக நெகட்டிவே நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இந்த பைக்கை வந்து வாங்கணுன்ற மைண்டில் இருக்கவங்க கூட வாங்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது, கண்டிப்பாக இருக்கலாம். பட் நான் வந்து இந்த பைக்கில் வந்து இருக்கிற பாசிட்டிவ் அப்புறம் வந்து நெகட்டிவ் ரெண்டுத்தையுமே வந்து நான் சொல்லி ஆகணும். நான் வந்து வெறும் நெகட்டிவ் மட்டுமே சொல்ல, நீங்கள் வந்து எல்லா வீடியோவும் பார்த்துருந்தா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த வண்டியில் என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் வந்து நான் டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டுருக்கேன். இப்போ ஒரு பைக் வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன்னா, அந்த பைக்கை வந்து அந்த நேரத்தில் எனக்கு என்னென்னலாம் தெரியுதோ அதை மட்டும் தான் சொல்ல முடியும். பட் இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் கிட்ட வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது எனக்கு தெரியும். திருப்பி ஷோ சொன்னதுக்கு வந்து சாரி. கண்டிப்பாக அதான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வருதுனால் கண்டிப்பாக நான் வந்து அதை அப்டேட் பண்ணும். ஏன்னா இந்த இப்போ நான் இந்த பைக்கை யூஸ் பண்ணுறனால என்னை பார்த்து ஒரு 10 பேர் இந்த பைக்கு வாங்குறீங்கன்னா, இல்லை இந்த பிரச்சனை வரும், இல்லை இது வந்து இப்படி வந்தால் இப்படி சரி பண்ணலாம், அதுக்காக தான் நான் வந்து அந்த நெகட்டிவ் வந்து நான் போடுறது. இல்லை பார்த்தீங்கன்னா இந்த கான் இருக்குது, நீங்கள் வந்து இந்த கான் வந்தால் இப்படி வந்து சரி பண்ணிடலாம், இல்லை இது மாதிரி நீங்கள் ஷோரூம் கேத்துட்டு போனால் இதுமாதிரி உங்களை சரி பண்ணி தருவாங்கன்றதுக்காக தான் நான் வந்து அதில் இருக்க பிரச்சனை வந்து நான் போடுறேன். இந்த வண்டியை வந்து வாங்கக்கூடாது, யாருமே இந்த வண்டியை வந்து வாங்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் வந்து நான் அந்த இதை வந்து போடல. இந்த பைக்கை வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு வந்து இதில் என்னென்ன பிரச்சனை வருது, இதை வந்து எங்கே போனால் எப்படி போய் சரி பண்ணலாம், அதெல்லாம் வந்து போடுறதுனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை வந்து அடுத்து வாங்குறவங்களும் சரி, இந்த பிரச்சனை வந்தால் கூட நம்ம இப்படி போய் சரி பண்ணிடலாம், இது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது, ஒரு சின்ன பிரச்சனை தான், அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி போய் மாற்றிடலாம், ஈஸியாக வந்து பண்ணிடலான்றதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து அதில் இருக்க நெகட்டிவ்னு நான் வந்து சொல்கிறேன். இது வந்து கண்டிப்பாக சொல்லலாம், இது வந்து எந்த விதத்துலையும் குறைஞ்ச பைக்கும் இல்லை, 160 ஒரு கிங்னு சொல்லலாம். இப்போத்திக்கு இது அடிச்சுக்க வந்து 160 ரேஞ்சில் பார்த்திங்கன்னா பைக்கே இல்லை. கண்டிப்பாக வந்து NS கூட கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா பவரில் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணிட்டு இருந்தது. பட்டு இப்போ பார்த்திங்கன்னா டிவிஎஸ் சைட்லேருந்து அந்த பவரையும் வந்து 2021 அப்டேட்டில் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துறாங்க. நீங்கள் வந்து அந்த 2021 அப்டேட்டை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரினா மேலே வந்து ஐகார்ட் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், டீட்டெயிலாக வந்து அதில் வந்து சொல்லியிருப்பேன் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுமாதிரி நெகட்டிவ் கமெண்ட் வந்து நம்மளுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். நான் வந்து வீடியோக்காக வந்து இதுமாதிரி நெகட்டிவாக வீடியோ வந்து போடுறேன்னு ஒரு ப்ரோ வந்து சொல்லியிருந்தார். கண்டிப்பாக வியூஸுக்காக வந்து நான் நெகட்டிவ் வீடியோஸ் வந்து போடுறது கிடையாது. நீங்கள் அந்த அதுமாதிரி நெகட்டிவ் வீடியோஸ் கூட போய் பாருங்கள், வியூஸ் இல்லாமல் கூட இருக்கும். இது வந்து எதுக்கு போடுறேன்னா, ஏற்கனவே சொன்னது தான், இந்த பைக்கை எடுக்க போகிறவங்களோ இல்லை வச்சுருக்கவங்களோ இது மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்க எப்படி போய் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், இது மாதிரி ப்ராப்ளம் என் பைக்லேயும் இருக்க போகிறோம். நானே ஃபஸ்ட்டு எடுத்த புதுசில் வந்து பயந்தேன், உங்களுக்கே தெரியும், நான் வீடியோவில் வந்து சொல்லிருப்பேன், இது என்னடா இது அடுத்தடுத்து புது புதுசாக பிரச்சனை வருது, அது என்ன பண்ணுறது தெரியலன்ட்டு. இப்போ நான் வீடியோ மேக் பண்ணும்போது எனக்கு வந்து தெரியும், அப்போ பார்த்திங்கன்னா எனக்கும் இருக்க போகிறோம் இந்த பிரச்சனை வந்து எனக்கும் இருக்குன்னு இன்னொரு நண்பர் சொல்லுவார். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும், அப்போ இவங்களுக்கும் இருக்குன்னா அப்போ நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணீங்க, நான் என்ன ப்ரூவ் பண்ணோம், இது மாதிரி வந்து ஒரு 4 பேர் கேட்கும் போது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் அது மாதிரி வந்து இது மாதிரி பிரச்சனை வருது, இந்த பிரச்சனைக்கு வந்து நான் இங்கே போய் நான் வந்து சொல்யூஷன் தேர்னேன். இப்போ நீங்கள் வந்து எனக்கு அதை வந்து தெரில, இப்போ என் பைக்கில் வந்து ஒரு பிரச்சனை வருது, நீங்கள் வந்து அந்த பைக் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம், ப்ரோ இது மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பைக்கில் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஒரு சவுண்ட் வந்து கேட்டு இருந்தது, பள்ளத்தில் மேலாம் உடம்போது நான் வந்து சர்வீஸ் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வாட்டி வந்து போயிட்டேன். பட்டு அவனை பார்த்திங்கன்னா தெரிலன்னு சொல்லலாம், சுத்தமாக வந்து அவங்க
என்னன்னு சொல்ல அந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. அவங்க வந்து என்னென்னமோ அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, என்னென்னமோ டைட் பண்ணுவாங்க, பட் அந்த ப்ராப்ளம் வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு வந்து தெரில. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்பர் ஒருத்தர் தான் ஹெல்ப் பண்ணார். எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் தான் வந்து, ப்ரோ என் பைக்லேயே வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நான் வந்து இது மாதிரி பண்ணேன், அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சரியாச்சுனாரு. அதை நான் ஒரு வீடியோவில் கூட உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த ப்ராப்ளத்தை வந்து சொல்லும் போது தான் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த சொல்யூஷன் தெரிலனாலும் மற்றவங்களால் எனக்கும் அந்த சொல்யூஷன் கிடைக்கும், அதனால் இன்னொரு நாலு பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த நெகட்டிவ்லாம் வந்து நம்ம வந்து போடுறது, இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான திங் தான். மற்றபடி வியூஸ்க்காக எதுக்காகவும் பார்த்திங்கன்னா இந்த பைக்கை வந்து வாங்கக்கூடாது இந்த மாதிரி எந்த ஒரு எண்ணத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் இது வந்து போடுறது கிடையாது. நான் வெறும் நெகட்டிவ் மட்டுமே போடல, இல்லை இருக்க ப்ரோஸ் வந்து ஏகப்பட்டது வந்து போட்டிருக்கோம். ஆர்டிஆர் 164V ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது, அதில் போய் பாருங்கள், எல்லா வீடியோஸும் இருக்கும். இந்த பைக்கில் வந்து என்னென்ன இருக்குது, ப்ளஸ்ஸு மைனஸ் A2Z எல்லாமே போடுறோம். இனி இந்த பைக்கில் வந்து என்னெல்லாம் நம்மளால் வந்து எடுக்க முடியும், இன்னும் இந்த பைக் வாங்குறதுக்கு வாங்க போகிறவங்க இனிமேட்டு வாங்க போகிறவங்களுக்கு வந்து இந்த பைக்குன்னு பார்த்தா அந்த பிளேலிஸ்ட்டு பார்த்தா எல்லாமே தெரியணும். அந்த மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து தெளிவாக டீட்டெயிலாக வந்து போடுவோம், இல்லை என்னென்ன இருக்குது, என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குது, அந்த இருக்க மைனஸே வந்து நம்ம எப்படி வந்து சரி செய்யலாம் எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டே தான் இருப்போம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேன்னு எடுத்தாலும் டிஸ்பிளேயில் வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கவர் பண்ணி தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டு அதுக்கு வந்து போட்டு வச்சுருக்கோம். அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து என்னென்ன விஷயம்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி வந்து வீடியோ போட்டலாம். அதுக்கப்புறம் கடைசி வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சொதப்பி இருப்போம், நான் கண்டிப்பாக நான் வந்து ஒத்துப்பேன். அவர் ரெண்டு மூணு பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, ப்ரோ நாய்ஸ் வந்து ஓவராக கேட்குது, அதே நேரத்தில் ஒரு டபுள் டோன் வாய்ஸ் மாதிரி கேட்குதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பாக நான் அது வந்து ஒத்துப்பேன். நான் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் தான் வந்து எடிட் பண்ணுவேன். ஸோ அந்த மொபைல் பார்த்திங்கன்னா கடைசி வீடியோவில் சொல்லியிருப்பேன், என் மொபைல் வந்து என்னாச்சு தெரியல, டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு, அதனால தான் பார்த்திங்கன்னா வீடியோ போட முடியலன்னு. அதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு ஒரு ஃபோனில் வந்து எடிட் பண்ணோம், அந்த மொபைல் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகலை இன்னும், அது வந்து போகப்போ தான் பழகும். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வீடியோ எடிட் பண்ணுறதுல வந்து அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இனிமேட்டு வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து வீடியோ போட பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் எந்த குறை இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதெல்லாம் வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து அந்த ஆடியோ வந்து ஒரு மாதிரி இறையுது, அது நேரத்தில் டுவெல் டோன் மாதிரி ரெண்டு வாய்ஸ் மாதிரி கேட்குது, நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து நான் வந்து சரி பண்ணி போடுறேன். அதேமாதிரி என்ன பிரச்சனைனாலும் சரி நம்ம வீடியோவில் வந்து இது மாத்திரம் நல்லாயிருக்கும் ப்ரோ, அது மாத்திரம் நல்லாயிருக்கும் ப்ரோனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதை வந்து மாற்றிப்பேன். உங்களுக்கு வந்து நம்ம வீடியோவில் வந்து என்ன மைனஸ் தெரிஞ்சாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோவில் இருக்க ப்ளஸ்ஸு சொன்னாலும் பரவாயில்ல, பட் வீடியோவில் வந்து என்ன மைனஸ் தெரியுதோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உடனே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அந்த மைனஸை வந்து நம்ம வந்து ப்ளஸ் ஆக்கிறதுக்கு தான் பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோவில் எது சரியில்லைனாலும் ஓப்பனாக வந்து சொல்லுங்கள், நான் வந்து அதை கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா பைக்குன்னு எடுத்தால் அதில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து மைனஸை மட்டுமே சொல்கிறேன்ட்டு நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க. நம்ம வீடியோ வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து டீட்டெயிலாக பாருங்கள், அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு தெளிவானது கிடைக்கும். இவனடா ப்ராப்ளம் ப்ராப்ளம் சொல்கிறானே மட்டும் நினைக்காதீங்க. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ளஸ் இருக்குது, பவர் இருக்குது, ஒரு நல்ல எல்இடி செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ளஸ் வந்து இருக்குது, சில சில மைனஸ் வந்து கண்டிப்பாக எல்லா பொருளுமே இருக்கும். உங்களுக்கு பைக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு சில மைனஸ் இருக்கும், ஃபோனாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும். அதே போல் இந்த பைக்லேயும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மைனஸ் இருக்குது, அந்த ரியர் டயர் கிரிப் இல்லாதது, இது மாதிரி சின்ன சின்ன மைனஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதை வந்து நம்ம தான் சரி செய்யணும். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும், நான் வந்து அந்த ட்ரீம் வந்து கெடுக்கல எந்த வகையிலும் பார்த்தீங்கன்னா. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, ப்ரோ என் ட்ரீம் பைக்கே இதுதான் ப்ரோ, பட் நீங்கள் வந்து இவ்வளோ ப்ராப்ளம் சொன்ன அப்புறம் எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வருது, இந்த பைக் வந்து எடுக்கலாமா வேணாமான்ட்டு. கண்டிப்பாக வந்து உங்கள் ட்ரீம் பைக்காக இருந்தால் இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ளஸ் இருக்குது, ஒரு ப்ளஸ்ன்னு இருந்தால் ஒரு மைனஸ் கண்டிப்பாக இருந்து தான் ஆகும். ஸோ நம்ம வந்து அந்த மைனஸ் வந்து எப்படி தான் ப்ளஸ் ஆகுறதுன்னு பார்க்கணும், அந்த மைனஸை மட்டுமே நம்ம வந்து பார்க்கக்கூடாது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த பைக்கை வந்து நான் குறை சொல்லணும்னு எதுவுமே சொல்லலை. என் பர்சனல் யூஸு, இந்த 10 மந்த்ஸ் யூஸை வச்சு தான் நான் இதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ யாரையும் இந்த பைக்கை வாங்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் வந்து சொல்லலை. ஸோ இந்த பைக்கை பற்றி வேறு என்ன டீட்டெயில் வேணாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி நான் வந்து வீடியோ போடுறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி வேறு எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.